யார சாவ முத்தையே செத்த பயிரல மூஞ்சி மோறையும் மூஞ்சி மோறையும் இல்ல இப்பதே புத்தாண்டு வாழ்க்கைன்னு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கேன் நீ அதுல கொண்டு என்னத்தை காமிக்கா நீ கொண்டு அந்த அந்த எழுத்து படம் காமிக்கா நீ அட பேயில போவான் அதை கலட்டி உன் தலையில மாட்டிட்டு அலையும்ல செத்தப்பையில மூஞ்சி மோனையும் பாருங்க ஏழை சாவுறிய உங்களுக்கு பேதி வாந்தி எடுக்கு நான் மட்டும் புத்தாண்டு சொல்ல கூட ஒன்றும் சொல்லக்கூடாது நீங்க மட்டும் எல்லா வார்த்தையும் சொல்லி வீடியோ போடணும் பேயில போகணும்ல அறுத்து கிழிச்சு மறுத்தாமா ரெண்டு கிழந்து அறுத்து மறுத்தாமா செத்தப்பையில பதிவு யாருக்குன்னா ஏ புறம்போக்கு நாய்களா ஏ செத்த மூலிகளா உங்களுக்கு வேலை மீறி வேலை மீறி ஒன்று இது என்னன்னா இந்த சிக்கா இந்த இந்த சூர்யா இந்த புறம்புக்கு முன்னாடி யாருமே ஃபோனில் பேசாதீங்க என்ன ஃபோனில் பேசுனா ஏன் இப்படி பதிரியே லூசு முண்டங்களா வெக்கம்ல வெக்கம் அப்போ நீங்கள் அவுத்து போட்டு ஆர்டரையும் போடுங்களப்போ நாய்களா மூஞ்சி மோறையும் பாரு மூஞ்சி மோறையும் எவன் ஃபோனில் பேசினாலும் எவன் எதை பேசினாலும் ஃபோனில் ரெக்கார்டு போட்டு பேசுறீல அப்படி அனுப்பி ரெக்கார்டு போடுறீல சோத்துக்கு போல நீ அள்ளி தின்னுங்களே செத்தப்பையில மூஞ்சி மோறையும் பாரு சிக்கா மானங்கிட்ட பையில ஏ சூர்யா மூதேவி அறுத்து கிழிச்சு போட அறுத்தாம்மா மூஞ்சி மோறையும் பாரு மூஞ்சி மோறையும் நீங்கள் அவுத்து போட்டு ஆடுனீங்களா அது இது பண்ணீங்களா அதையும் போடுங்க பாப்போம் ரெக்கார்டில் மானங்கிட்ட மூதிகளா இது யாருக்குன்னா காண போன கடைசியில் பெரிய ஆளான மன்மதனுக்கு தான் பேசுகிறேன் என்ன சொல்கிறேன் தலைவரே சூர்யா வந்து உங்களுக்கு வலை வீசுகிறாளா ஓ நீ பெரிய அவ்வளோ பெரிய அழகானா நீ கேட்குறேன் நீ உனக்கிட்ட அப்படி என்ன இருக்குது நான் கேட்குறேன் என்னமோ அதுங்கிற மூதிங்கிற கிளடிங்கிற அவங்கிற நீ மட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு டை சம்பவம் டை போடாமல் இரே பார்ப்போம் என்னை பற்றி நீ பேசுனின்னு வச்சுக்க சாம்பிளுக்கு வேணால் ஒரு ஆடியோ நான் போட்டு காமிக்கவா இது வரைக்கும் ஆடியோங்கிற பேச்சை நான் பேச மாட்டேன் யாரையுமே வந்து நேருக்கு நேராக திட்டிட்டு போவேன் ஒழிஞ்சி அவங்களோட முதுகில் குத்துற பழக்கம் எனக்கு பிடிக்காது நீ ஓவராக இன்னொரு வாட்டி சூர்யான்னு நீ பேசுனின்னு வச்சுக்க ஏன் உன்னை பற்றின ஆடியோ வந்து கிட்டத்தட்ட 62 ஆடியோ வச்சுருக்கேன் நான் சரியா ஏன்னா நீ ஒரு நைட்டில் ஒபாமா ஆப நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சு தான் நான் வச்சுருக்கேன் என் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும் புரியுதா அதனால் என்ன சொன்னால் பொத்திக்கிட்டு கம்மனுரு என்ன அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா என்ன இருந்தாலும் உன்னையோட ஒரு லெவல் நான் மேலே ஜாஸ்தி எதில் நீ ஜாஸ்தின்னு சொல்லுவேன் கூடிய சீக்கிரம் அதை எதில் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் சரியா எங்கே போனியோ அங்கே போய் மட்டும் இரு அங்கே போனாலும் ஏண்டா என்னையவே வந்து ஏன் இப்போ தான் ஒருத்தனை ஒழிச்சு கட்டுனேன் பின்னாடியே நீ வர்ற உனக்கு வடை வீசி என்ன பண்ண அந்த பாத்ரூம் கதவில் 92 ஓட்டை இருக்கே அந்த பாத்ரூமும் அந்த இடிஞ்சு போன ஒரு குட்டிச்சவனாக போன அந்த வீட்டையும் என்ன எழுதி தர போறியா எனக்கு ஏற்கனவே ஒரு 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 கொழுக்கட்டையை வச்சா உன்னால் உருட்ட முடியல இதில் இன்னொன்று வேறு வேணுமா உனக்கு நாலு புள்ள ஒன்று கொழுக்கட்டை 5 உருப்படியை அமைக்கிறதுக்கே மாதம் உனக்கு 50,000 வேணும் இது என்ன என்னெல்லாம் நீலாம் அப்போலாம் நினச்சிடாத என்ன சரியா மூஞ்சி முகர்கட்டையும் பேர் வலை வீசுகிறாங்களாம் வளகவன் பெரிய ஆண் அழகேன் அழகன்னு சொல்லி பட்டை வாங்கினவன் ஒழுங்க என்ன உச்ச போ தெரியாது உனக்கெல்லாம் இனிமேல் நீ பேசுன அடுத்து அவன் அவன் அங்கிட்ட அவளை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே உன்னே ஆடியோ போட்டு விட்டுருவேன் ஒத்திக்கிட்டு இருந்துக்க என்ன நண்பர்களே எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்ன இப்போ தான் முடிச்ச மாத்திருங்க நேற்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் நம்ம தம்பி ஆனந்து மாட்டி விட்டான் ஒரு ஏதோ ஒன்று சொன்னால் மாதிரிங்க லாஸ்ட்டில் அங்கே போனால் நம்மளை கொண்டு வச்சு செஞ்சிட்டாங்க நேற்று நெஞ்சிங்கெல்லாம் பதறிட்டு இப்போ தான் முழிச்ச மாதிரி முழிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ தான் உட்காந்துட்டு எல்லாத்துக்குமே இனி என்ன தமிழ் புத்த நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் சந்தோஷமாக இருங்க இந்த புத்தாண்டு எல்லாம் சிறப்பாக இருக்குது நண்பர்களே கிழட்டு சூர்யா கிழட்டு சூர்யா சொல்லுங்க கேளு நான் டை அடிக்க நை அடிக்க போகிறேன் போகிறா முடித்த முண்டம் என்ன நீ வீடியோ போடுங்க நீ என் பொண்ணுடைய எசிவியா என் பொண்ணுடைய கொலைக்கட்ட அவளை இவளன்ட்டு கேள அறுத்து கிழிச்சு அறுத்தாமா அறுத்தாம்மா நானும் பார்த்துருக்கேன் என் பொருளேசம் உனக்கு அவள் கால் தண்ணி கழுவி குடி நீ அப்போ தான் அறிய வரும் ஆமாம் பாரு நீ சீரலே போகிற சூர்யா நீ என்கிட்ட ரொம்ப நீ மோதுறா நீ ஆடி ஆடியாங்க உன் ஆடி என்ன பண்ணிச்சு ஆடியா ஆ நீ பாரு நீ கண்டிப்பாரு நீ வந்து நீ என்ன பேசியிருப்பேன் உன்னன்னா தங்கம் சூர்யான்னு பேசியிருப்பேன் ஆம்பளை கூட படுக்கங்க அது கூட படுக்கங்க எவன் கூடயும் படுக்க உனக்கு என்ன ஏ கிழட்டு போய் உனக்கு என்ன நீ நீ அம்மா சீரலே போறா பாத்துக்காமா வந்த நேரத்தில் உண்டுதான் ஆக்கி விட முடியாம பாத்துக்காமா உனக்கு இப்போ அழிவு ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பா அழிவு ஆரம்பிச்சுட்டு பார்த்து இருந்துக்க சூர்யா பார்த்து இருந்துக்காமா சொல்லிட்டேன் தலைவரே சூர்யா கர்ப்பமா இருக்க என்ன பண்ணணும் சாவு சாவும்ல ஏ செத்தப்பையில சாவு மருந்து வேணுமா இல்லைனா உனக்கு கயிறு வேணுமா இல்லைனா நீ சொல்கிறேன் சென்னைக்கு வா சென்னையில் வந்து வா நல்ல கார் வண்டி விறு விறுனு வேகமாக போகுது நடு ரோட்டில் ஒன்று உட்கார வைக்க ஒரே ஏற்றி ஏற்றிட்டு போவோம் பேயில் போவோம் அவள் கர்ப்பமாக இருந்தான்னா ஒளிஞ்ச எனக்கடலை பற்றி செத்தப்பையில் போ பால் டப்பாவும் இதெல்லாம் வாங்கி கொடு அப்போ அந்த குழந்தைக்கு வாயில் ஊற்று அதை ஆய்வும் அதை அள்ளி போட்டு பாருப்போம் செத்தப்பையில் போயம்ல லூசு போயிடும்